வணக்கம். இன்னைக்கு சுகன்யா சமையல நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான, ரொம்ப குயிக்கான, சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கை நல்லா நான் ஒரு பொடியாக அரிஞ்சு போட்டுட்டோம். இப்போ ஒரு ஸ்பூனுக்கான மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூனுக்கான மிளகாய் தூள் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு, இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம குக்கரில் விசில் வைக்க போகிறோம். ஒரு 2 விசில் வாங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை விசில் போட்டாச்சு, 2 விசில் வரட்டும். இப்போ பாருங்க, 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ வாங்க இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, நம்மளோட கடை நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 5 பல்லுக்கான பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு நல்லா செவந்து வரட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது பாருங்க நம்மளுடைய இந்த உருளைக்கிழங்க, இதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இது நல்லா செவந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் செவந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த காரம் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸா 10 மினிட்ஸா? இப்போ பாருங்கள், இது இன்னும் 5 மினிட்ஸில் சூப்பராக இந்த ஃப்ரை ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட குயிக்கான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான, நேரமும் ரொம்ப சிக்கனமான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சுகன்யா சசி, நன்றி.